தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தவ காலங்களில் நாம் பல்வேறு ஜப தவ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு முயற்சியாக நாம் ஒருத்தல்களை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒருத்தல்கள் செய்வதால் நமக்கு ஏற்படும் ஆன்ம பலன்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம் உடலை ஒடுக்கி ஒருத்தல் செய்வதன் மூலம் நம்முடைய ஆன்மாவின் பலகீனங்கள் தோற்கடிக்கப்படும். பரிசுத்த ஆவியின் வல்லமையை இழந்த நம்முடைய ஆன்மா ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். கிறிஸ்துவின் அன்பில் வளர்வோம். பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை கிடைக்கும். அதன் மூலம் நாம் சோதனை வேலைகளில் விழுந்து போகாமல் உறுதியாக இருக்க முடியும். ஒரு அருட்தந்தையின் இறை செய்தி எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. அன்புக்குரியவர்களே, கோடை காலங்களில் மரங்களை பார்த்தால் எல்லாம் காய்ந்து போயிருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது எல்லாமே மீண்டும் பச்சையாக துளிர்விட்டு இருக்கும். இது எப்படி நடக்கிறது என்கிற அறிவியல் பூர்வமான உண்மையை சொன்னார். கோடை காலங்களில்தான் அந்த மரம் தண்ணீருக்காக தன் வேரை ஆழமாக செலுத்துமாம். அதனால்தான் அது மீண்டும் பச்சையாக துளிர் விடுகிறதாம். அதே போல நாமும் நம் ஆன்மீக பயணத்தில் இத்தவ காலத்தில் நம் ஆன்மாவின் ஆழத்திற்குள் செல்ல வேண்டுமென்றால், அங்குள்ள பரிசுத்த ஆவி என்னும் தண்ணீரை கண்டுகொள்ள வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட தவ முயற்சிகள் அவசியமாகிறது. நாம் இப்படி செய்வதால் நம்முடைய விசுவாச வாழ்வு துளிர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, எப்படி நாம் கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கின்ற பொழுது இறந்து போன நிலையில நம்ம ஆன்மா இருந்தால் கூட அது உயிர் பெற்று எழுகிறதோ, அதே போல நம்முடைய இந்த ஒருத்தல் முயற்சிகள் நம்முடைய ஊன் இயல்பை ஒடுக்கி ஆன்ம இயல்பை புத்துயிர் பெற செய்கிறது. ஆவிக்குரிய இயல்பில் வளர உதவுகிறது. பாவ இயல்புகளால் அல்லது ஊன் இயல்புகளின் நாட்டங்களால் சோர்ந்து போயிருக்கிற நம் ஆன்மா புத்துயிர் பெறுகிறது. புனிதர்கள் தங்களை ஒடுக்க ஒருக்க சாட்டைகளால் அடித்து கொண்டார்கள். முள் சங்கிலிகளை இடுப்பில் கட்டி கொண்டார்கள். முள்முடியை தலையில் வைத்து கொண்டார்கள். வெயிலில் முழங்காலில் இருந்தார்கள். இப்படி எவ்வளவோ தவ முயற்சிகளை செய்தார்கள். நாம் என்ன செய்யலாம்? தினமும் மூன்று வேளை டீ குடிக்கும் பழக்கம் இருந்தால் அதை ஒரு வேளையாவது தவிர்த்து ஒருத்தல் செய்யலாம். தவ காலங்களில் நொறுக்கு தீனிகளையும் பலகாரங்களையும் உண்பதை தவிர்க்கலாம். அதற்கு பதிலாக சத்து மிகுந்த பழங்கள் தானிய கஞ்சிகளை குடிக்கலாம். அதன் மூலமாக நம்முடைய உடலும் உள்ளமும் நலன் பெறும். நோன்பு இருக்கிறோம் என்ற பெயரில் இரண்டு டம்ளர் டீ குடிப்பதால் நம்முடைய வயிறு நிறைந்து விடுகிறதே, நாம் அதை மாற்றிக்கொள்ளலாம். தண்ணீரை மட்டும் குடித்து நோன்பு இருக்க முயற்சி செய்யலாம். அல்லது குறைந்தபட்சம் சிறிதளவு டீயுடன் நிறுத்தி கொள்ளலாம். இது பழகிய பின்பு மறுமுறை முழுமையாக டீ குடிப்பதை நிறுத்தி கொள்ள முடியும். ஒரு நாள் அல்லது அரை நாள் நம்மால் முயன்ற அளவுக்கு செல்போன் பயன்படுத்தாமல் இருக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு பிடித்தமான உணவுகளை தவிர்க்கலாம். குறைந்தபட்சம் இயேசு உயிர்விட்ட நேரமாகிய 3 மணியிலிருந்து 4 மணி வரை நான் எந்த பலகாரமோ இனிப்போ சாப்பிட மாட்டேன் என்று ஒருத்தல் செய்யலாம். பாத்திமானை காட்சி கண்ட 3 சிறுவர்கள் லூசியா, ஜெசந்தா, பிரான்சிஸ் அவர்கள் மூவரும் அன்னை மரியல் சொன்னதற்கிணங்க ஒருத்தல் செய்து தங்களுடைய உணவை ஒருவேளை உணவை சாப்பிடாமல் ஏழைகளுக்கு கொடுத்தனர். இன்னும் பிரான்சிஸ் என்ன செய்தான் தெரியுமா? மரத்தில் ஏறி கசப்பான காய்களை பறித்து உண்டான். கசப்பான கீரைகளை உண்டான். அதை பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஒப்பு கொடுத்தான்.
நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த ஒருத்தல்களை ஒப்பு கொடுக்கலாம். முடிந்தவரை அருகில் இருக்கும் இடங்களுக்கு அல்லது ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நடந்து செல்லலாம். அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் குறிப்பிட்ட நேரங்கள் மின்விசிறி அல்லது ஏசி இல்லாமல் இருந்து பழகலாம். உறவுகளிடம் அல்லது நண்பர்களிடம் அதிக நேரம் பேசுவதை அந்த ஆசையை ஒருத்தல் செய்து தவிர்த்து கடவுளிடம் பேசலாம். நிறைய இறை வார்த்தைகளை வாசித்து தியானிக்கலாம், மனனம் செய்யலாம், நற்கருணை ஆண்டவரிடம் சென்று உரையாடலாம். முடிந்த வரைக்கும் முழங்காலில் இருந்து ஜெபிக்க முயற்சி எடுக்கலாம். பிறருடைய குற்றங்களை பொருட்படுத்தாமல் ஒருத்தி இருக்கலாம். இன்னும் தவக்காலத்தில் பல ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையை ஒருத்து ஏதாவது ஒரு தியானத்தில் பங்கெடுக்கலாம். பல ஆலயங்களுக்கு செல்வது தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆலயங்களுக்கு செல்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் இறை வார்த்தை கேட்பதிலும் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இன்னும் நம்மால் முடிந்த பல ஒருத்தல் முயற்சிகளை செய்து நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்தலாமே. ஒளியிழந்திருக்கிற நம்முடைய ஆன்மா ஒளி பெறுவதற்கு நாம் செய்யும் முயற்சிகள் என்ன, இந்த தவக்காலம் அதற்கு பயனுள்ளதாக அமையட்டும். சிந்திப்போம், செயல்படுவோம்.